ரோஜா சிறியில அடுத்தடுத்து என்ன பிரமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அஜன் சார் ரோஜா பக்கத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் இனி நெருங்க விட மாட்டார் இந்த பூஜா யசோதா அணு இவங்க போடுற பிளான் எல்லாத்தையும் உடச்சி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு வைக்க தான் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஒரு லைக் போர்ட் தெரிவிச்சுக்கோங்க இப்போ நம்ம பூஜா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது என்கிட்ட எப்படி இந்த கொத்து சாவியை பிளான் பண்ணி வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த வளகாப்பையும் நான் நடத்த விடாமல் இரு பண்ண போகிறேன் அதுக்காக அணுவை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட மயக்க மருந்தை வாங்கிட்டு வரணும் அந்த அந்த பதினொன்று டு பன்னெண்டு அந்த வளகாப்பு நடக்கிற அந்த கேப்பில் நல்லா தூங்கிடணும் வளகாப்பு நடக்காம போயிடும் அது எப்படி நான் வளகாப்பு நடந்தால் தானே நான் வந்து முதல்ல வேப்பில காப்பு போட்டு விட முடியும் வளகாப்பு நடக்காம போயிட்டா எதுவுமே நடக்க போறது கிடையாது அதனால நான் போடுற பிளான் தான் சக்ஸஸ் ஆக போகுது நீங்கள் போய் அணுவை போய் சந்திங்க நான் சொல்கிறதெல்லாம் சொல்லி அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா இந்த அணுவுக்கு என்னன்னா எப்படியாவது நம்ம பண்ணுற வேலை இந்த பூஜா மேலேயே போய் விழணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த பா பால் யசோதா ரெண்டு பேரும் அந்த கொத்து சாவியை பூஜா கையில் போனதுக்கப்புறம் நகையை திருடி இந்த பூஜா மேலே பழிய போகணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த அணுவும் மைண்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுக்குற இந்த நேரத்தில் அவங்க மயக்க மருந்து தான் கேட்டாங்க ஆனால் இவங்க ஆளையே போட்டு தள்ளுறதுக்கான ஒரு மருந்தை ஒரு நர்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ அதை வாங்கி இப்போ பூஜாவுக்கே தெரியாம அந்த மருந்தை கையில் கொடுக்க போறாங்க பூஜாவும் ஏதோ மயக்க மருந்து தானே சொல்லி அந்த ஜூஸ்ல கலந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் நடத்த விடாமல் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறது அவங்க பிளானு ஆனால் ரோஜா உயிரவே எடுக்கிறதுக்கான இந்த மருந்து அப்படிங்கிறது இன்னும் பூஜாவுக்கு தெரிய வரல ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் தெரிய வந்துடும் அப்படின்னாலும் இந்த அணுக்கு என்னென்னா என்னுடைய அப்பாவை நீ ஜெயிலில் அடைச்சிட்டு உன் பொண்டாட்டிக்கு நீ வளகாப்பு பண்ணுற நீங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருந்துருவீங்க நான் அதையும் பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கொல வெறியோட மறுபடியும் களத்தில் குதிச்சிருக்காங்க நம்ம அஜித்ஸா சும்மா விடுவாரா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பூஜா பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதுக்காகவே கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு அப்படியே தேடி தேடி பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு ஸோ என்னதான் அவர் பாட்டுக்கு அவர் வேலையில பிஸியா இருந்தாலும் இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கறத சூப்பரா நோட் பண்ணி தான் இருக்காரு ஸோ இவங்க போடுற எந்த பிளானுமே இனி உருப்படியாக போகிறது கிடையாது அந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியா சூப்பரா கிராண்டா தான் நடக்க போகுது ஸோ ஃபங்க்ஷன் மோட் வந்து ரொம்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் எல்லாரும் செம ஹாப்பியா இருக்காங்க ரோஜா அர்ஜுன் சார் எல்லாருமே சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ நம்ம ரோஜா நினைக்கிற அந்த ஒரு தருணம் இனி நடக்க போகுது நம்ம அர்ஜுன் சாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லலாம் இந்த சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது ஸோ இவங்க போடுற பிளான் எல்லாமே மொக்கையாகி பல்பு தான் வாங்க போகிறாங்க கையங்காலமாக மாற்ற போகிறாங்க இந்த வளகாப்பில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த பூஜா இந்த கடைசி நிமிஷத்தில் கண்டிப்பாக இந்த பால யசோதா பற்றியும் இந்த அணுவை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சுக்க போகிறாங்க ஏன்னா இந்த பால யசோதாவுக்கே முதல்ல தெரியாது அது ஏதோ மருந்துன்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க ஆனால் அது ரோ ரோஜாவை போட்டு தொழில்றதுக்கான மருந்து அப்படிங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு தெரிய வரல ஸோ அணுவை பற்றி நல்லாவே பாலியசோதாவுக்கும் நல்லா தெரியும் இன்னும் சொல்ல போனால் பூஜாவுக்கும் தெரியும் ஆனால் ஏதோ ஒரு ஆழ்வ குளர்ல பண்ற இந்த பூஜாவுடைய பெரிய தப்பு எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ ஏற்கனவே இந்த பாலியசோதாவை வீட்டில் மன்னிச்சு மனுச்சு விட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக ஆகிட்டாங்க ஏதோ இப்போ திருந்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொத்து பிரச்சனை நகை நகத்திருட பிரச்சனை எல்லாத்துலயும் விட்டு கொடுத்துட்டு போன நம்ம அனுப்பி பாட்டி கடைசியில் ரோஜாவை கொலை பண்றதுக்கான அந்த மருந்தை கொண்டு வந்து கொண்டு வந்தது இந்த யசோதா தான் அப்படின்னு தெரிஞ்சா அது வேற லெவலாக போக போகுது நம்ம பூஜை இதுக்கு எனக்கும் சமந்தலன் விலகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த யசோதா பாலு மாட்டிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுல இந்த அணு நம்ம அஜித் சார் கிட்ட மாட்டி இவங்களும் ஜெயில கம் என்ன போறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க